வருஷம் ஒரு கலக்கு கலக்கலாம் போடுறா. ஆனா உன்ன அப்பப்ப நீ எடுத்து கொடுக்கணும். நான் பாத்துக்கலப்பா, நீ போப்பா. நீ போப்பா, சரி வாப்பா. அண்ணன் வரான், குரல் கொடுத்துட்டு போ. அண்ணன் வர்றாரு, அண்ணன் வர்றாரு, அண்ணன் வர்றாரு. வெல்கம் டு ஆச்சி மசாலா. நீயா நானா? ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, வாடனாக சொல்லப்படக்கூடிய காதலிலும் நிறைய சடங்குகள், எக்கச்சக்க சடங்குகள், எக்கச்சக்க ஃபார்மாலிட்டிஸ். யோ விடுங்க, அந்த சடங்குகளை முதல்ல முடிப்போம். இந்தந்த சடங்குகள் காதலில் எனக்கு பிடிக்கவில்லை. வேண்டாம். இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அவங்க, மார்னிங் 6:30 காலேஜ் போவாங்க. அவங்க 6:30 காலில் காலேஜுக்கு பஸ் நிற்கும் போது, அவங்க நிற்கும் போது அவங்க இந்த சைடில் நிற்கணும், ஆப்போசிட் பஸ் ஸ்டாண்டில் நான் நிற்கணும். அது டெய்லி ஒரு ஃபார்மாலிட்டியா அவங்க வச்சிருக்காங்க. எங்க எடுத்து பல்வலி மூஞ்சி அவங்க லேட்டான்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி அப்படியே பப்பரப்பான்னு போய் நிற்பேன். காதலை சொல்லுவது ரொம்ப எளிது என்பது போல இதற்கு முந்தைய தலைமுறை இந்த தலைமுறை குறித்து நினைக்கிறார்கள். உண்மையிலேயே காதலை சொல்லுவது இன்றைக்கு அவ்வளவு எளிதா? சொல்ல வைக்கப்படுறவன் வாழவே வைக்கப்படுறான்னு அர்த்தம். நாலு பேர் இருக்கானா, நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானா, ஒருத்தன் லவ் பண்றான், அத நாலு பேர்கிட்டயும் ஒரே மாதிரி பேசுவா. சோ அத வந்து அவனால வந்து கண்டுபிடிக்க முடியாது. தெரியலடா, என்கிட்டயும் அதே மாதிரி தான் பேசுறான். நேத்து எனக்கு ஆனா நைட்டு 9 மணிக்கு ஹாய் அமிச்சாடா. டே, நேத்து எனக்கு 10 மணிக்கு ஹாய் அமிச்சாடா. ஒரே ஒரு விஷயம் தப்பா நினைச்சுக்காதீங்க. They write, they're doing this controversial songs. பொண்ணுங்க எல்லாம் தப்பா இருக்காங்க, பசங்க எல்லாம் தான் கரெக்டா இருக்காங்க அப்படின்றது சாங்ஸ் எல்லாம் வருது. I don't want to mention what songs and all that. நீ ஏண்டா கேக்க சொல்ல, எல்லாமே உனக்கு சொல்லித்தரமா?